பண்ணினார். பூர்ணிமா சொல்லுவாங்க, நீங்க எடுத்தோடனே கொடுத்தா அப்படி நீங்களே ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணி பேசிடுங்க சார், கரெக்டா. அப்ப எல்லார்கிட்டயும் அதே சொல்றேன், அந்த டைம் பேண்டே ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம் சார். சூரியா சார், வணக்கம் சார். அப்படியா, கேள்வி கேட்கணுமா? சோர்ஸ் கொடுத்தா தானே எடிட் பண்ண முடியும் சார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அது சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக 2D கம்பெனியில் ஒர்க் பண்ண ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்க ஃபஸ்ட்டு படம் வந்ததுலேருந்தே அதில் ஒர்க் பண்ணுன்ற ரொம்ப ஆசை. அதே மாதிரி ராஜா சார், ராஜா சார் தான் ரொம்ப அவர் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கல்யாண் கல்யாணால் தான் உள்ளே போனோம், அதனால தான் படம் கிடச்சிது. ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ராஜா சார் பற்றி எப்படி சொல்லணும்னா, ஒரு சின்ன ஒர்க் இருந்தால் கூட உடனே அதுக்கான உடனே அவரோட ஃபீட்பேக் கொடுத்துருவாரு. ஏதாவது இது இருந்தாலும் உடனே பண்ணுவாங்க, இல்லை சூரிய சார் பார்த்தாலும் ஜூமான் பார்த்தாலும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, கரெக்டாக சொன்னாங்க. அது அது நல்ல ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் சார் எப்போவுமே. நெக்ஸ்ட் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் எல்லாம் நல்லா வந்திருக்கு. ட்ரெய்லர் ட்ரெய்லருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எல்லா பக்கமும். நல்லா நிறைய பேர் கால் பண்ணி நல்லா மாஸ்டராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ரஜினி சார் படத்துக்கு எடிட் பண்ண மாதிரி இருக்குது ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் தான் மேடம். தேங்க்யூ. ஸோ நல்லா வரும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க சொல்லுங்க. இல்ல அவ்வளவு சாப்பிட மாட்டேன். அவ்வளவு சாப்பிட மாட்டேங்க. அவ்வளவு சாப்பிடாமலே போவா? ஓகே சார். ஜோக்ஸ் படத்தை பத்தி சொல்லுங்க. ஜாக்பாட் பத்தி ப்ளீஸ். ஸோ நம்ம கல்யாண் டைரக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு. ஸோ குலபாவளி அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அவர் மூலியமாக தான் 2D இப்போ மேடம் ஓட பண்ணோம், ஜாக்பாட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது ஷூட்டில். ஆல்மோஸ்ட் டென்ஷனாகவே இருக்காது, ஏன்னா ஒவ்வொரு சீனும் ஷூட் பண்ணிருக்கும்போது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும். க்ரெயினில் உட்காந்துருப்பேன், ஷார்ப்பு வச்சுட்ருப்பாங்க, டைலாக் சொல்லுவாங்க, க்ரெயின் ஆடும், சிரிச்சு வேணாம் இன்னொரு டேக் எடுத்துக்கலாம் அப்படின்னா கேட்டிருக்கேன். ஸோ அதேமாரி படத்தோட இன்னைக்கு டெய்லி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால், ஸோ அடுத்த நாளே வேணும் அப்படின்னா பட்டுன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம சார் ரெடி பண்ணி கொடுத்தாரு, கோ ப்ரொடியூசர் சார். ஸோ அதேமாரி நம்ம மேனேஜர்ஸ் எல்லாமே எதுவுமே. ஸோ இப்போது நாளைக்கு ஸ்பீடாக ஷூட் நடக்குது அப்படின்னாக்கா மேனேஜர்ஸ் தான் கொஞ்சம் மெயின், ஏன்னா இது வேணும்னா அடுத்த உடனே பட்டுன்னு எல்லோரும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. செந்தில் சார் ஆகட்டும், கார்த்திக் சார் ஆகட்டும், ஸோ ஒர்க் பண்ண எல்லோரும். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது டீமில். அதுமாதிரி மேம் வருவாங்க. ஸோ மேம் பார்த்தா ரொம்ப டவுன் டு எர்த் மேம் சொல்லலாம், ஏன்னா 2D என்டர்டைன்மெண்ட், அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன், எந்த ஒரு கெத்தும் காட்டாமல் எதுவுமே காட்டாமல் ரொம்ப ஹம்புளாக இருப்பாங்க. ரொம்ப இது அவங்கள பார்த்து கற்றுக்கணும்னு ஒரு இது. ஸோ இதை பார்த்து அவங்கள எவ்வளோ ஹம்புளாக இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ மன்சூர் அலி கேன்சர் இருக்காரு எல்லோருக்கும். ஸோ ஓவரலாக ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக போச்சு இந்த படம். ஸோ எனக்கு கேட்ட எக்யூப்மெண்ட்டை லைட்ஸு எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ரைலர் பார்த்து எல்லோரும் சொன்னாங்க, பெரிய மாச ஹீரோவுக்கு பண்ண படம் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே சொன்னார் நம்ம டைரக்டர் சாரும் சொன்னார், எல்லாரும் சொன்னோம் மாஸ் ஹீரோக்கே உண்டான படம் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் இந்த மாதிரி படம்லாம் பண்ணதே இல்லை, எல்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்போ சொல்லுவாங்க, மேம் நீங்கள் பாருங்கள் எடிட் பண்ணிட்டு பிறகு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ சாரும் பார்த்து சொன்னாங்க ஸோ நான் கேட்கல சொன்னாங்க, எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப நல்லா வந்திருக்குன்ட்டு. ஸோ ஓரளவு ஒரு டீம் ஒர்க் ரொம்ப கேட்ட எக்யூப்மெண்ட்லேருந்தும் கேட்டதுலேருந்து எந்த ஒரு குறைச்சலும் எதுவுமே இல்லாமல் எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்க. So thanks. Thanks for today. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, sir. Thank you so much. Two leading ladies இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் ட்ரெய்லரில் பார்த்தோம், நிறைய ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, பண்ண வச்சுருக்கீங்க. ஸோ நிறைய உங்களுக்கு சொல்ல இருக்கணுமே, ப்ளீஸ் ஷேர். ஆக்சுவலி என்னை கூப்பிட்டது வந்து காமெடி படம் சொல்லி கூப்பிட்டார் டைரக்டர் சார் கல்யாண் சார். அவர் தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா குலேபவாளி ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. அவர் ஸ்பீடுக்கு நம்ம போகணுன்னா டேஸ் பத்தாது. அதுதான் காமெடி படம் சொல்லி ஆரம்பித்தாங்க. ஒரு ஒரு ஆக்ஷனாக சொல்லிக்கிட்டே வர, மச இது இங்கே ஒன்று இருக்குது, மச இங்கே ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, போக போக எடுக்க எடுக்க பார்த்தா இது ஆக்ஷன் படம் மாதிரி இருக்குது சார் அப்படின்னேன். சரி ஓகே. ஆனால் ரொம்ப பாராட்டுனா மேம் தான், ஒன்று கேட்டால் கூட ஓகே பண்ணுற மாதம் பாங்க. ரொம்ப ஹாப்பி நான் ஒர்க் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சூரிய சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ராஜா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் சார். ஆக்ஷன் படம் இது, நோ காமெடி படம், ஆக்சன் தான் மூவி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த 2D கம்பெனியில் எனக்கு ஒர்க் பண்ணதுக்கு, ரொம்ப ஹாப்பி எனக்கு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க கல்யாண் சார் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஜாக்பாட், திஸ் இஸ் பை 2D ஃபேமிலி ப்ரொடக்ஷன். ஸோ தெர் வாஸ் அப்சல்யூட் ஸ்பீட் இன் த ஷூட். கல்யாண் சார்,
ஒரு காமெடி கதை ஒரு 2-3 மணி நேரம் சொன்னார், விழுந்து விழுந்து சிரிச்சு, பட் கடைசியில் இவர் சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் படமாக முடிஞ்சிருக்கு. ஸோ இட் வாஸ் ஃபன். எது எப்படி கொடுத்தாலும் ஷூட் பண்ணுவார், 5 கேமரா எல்லா ஆங்கிள் இருந்தும். ஐ திங்க் திஸ் இஸ் த குவிக்கஸ்ட் ஃபில்ம் ஐ ஹவ் எவர் ஒர்க்ட் இன். 24 days, லெஸ் தென் அ மந்த் படுத்து முடிச்சுட்டு ஹீஸ் ஐ திங்க் ஃபினிஷ் திஸ். டே நைட் எதுவுமே பிரேக் இல்லாமல் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரதா எல்லாரையும் அனுப்புவார். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். அண்ட் எல்லா படத்துக்கும் கம்பேர் பண்ணால் இட்ஸ் த மோஸ்ட் கலர்ஃபுல் ஃபில்ம் அண்ட் இட்ஸ் அ பிக் சேஞ்ச் ஃப்ரம் வாட் யூ ஹவ் சீன் பிஃபோர். ரேவதி மேமாக இருக்கட்டும், ஜோனியாக இருக்கட்டும், ஹீரோ தான் இது பண்ணணும், ஹீரோயின் தான் இது பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லாமல், டூப் யூஸ் பண்ணாமல், எல்லாத்துக்கும் டூப் காஸ்ட்யூம் ரெடி பண்ணுவோம் 1+1, ஆனால் அது வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு ஸ்டண்ட்டை முடிச்சிருவாங்க. ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம் சார், ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஒரு வியூ படத்தில் ஒரு ரோல் பண்ணி, வாங்க தங்க துரை வாங்க. Also, Tony Kingsley and Kumki Ashwin, please do join us. Irukkingana? Oh, ange irukanga. Tony, vandiruvingala? So first, we'll start off with Devadashini ma'am. So ma'am, sollunga. Comedy padam, action vera irukku. நீங்க என்னென்ன ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க இதில் சொல்லுங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. கல்யாண் சாரை தான் கேட்கணும். கதை சொன்னார், ஆனால் அதில் இருக்கிறதுலையும் ரொம்ப நூண்டி நூண்டி கேரக்டர் தான் எனக்கு கொடுத்துருக்காரு படத்தில். நீங்கள் சொன்னீங்களே இது சின்னதாக போகணும், இந்த அதை விட சின்ன ஒரு கேரக்டர், பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒரு சின்ன சீக்வன்ஸில் வருது, அண்ட் யூ கான் சே நோ டு டூடி அண்ட் டிடி. ஸோ ஸோ ஐ சட் ஓகே டிடி டூ டின் போது ஐ ஹாவ் டு அக்செப்ட். ஸோ இது வெரி ஸ்மால் சீக்வன்ஸ், பட் ரொம்ப க்யூட்டான ஒரு சீக்வன்ஸ், ரொம்ப ஃபன்னியான ஒரு க்யூட்டான ஒரு சீக்வன்ஸ், ஒரு சின்ன சீக்வன்ஸ். ஸோ தேங்க்யூ கல்யாண் சார், நெக்ஸ்ட் படத்துலையாவது ஒரு நீண்ட கேரக்டர் ப்ளீஸ். அண்ட் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் இன்னொன்று நான் வான் பண்ணுறேன், தங்கதுரை வந்து ஒரு பேப்பர்லாம் வச்சிருக்காப்புல, ஸ்பீச் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. மிகப்பெரிய வணக்கம். இந்த படத்துல எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல், ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும், கன்சம்டிங்னா மிஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஐ திங்க் இந்த படத்தில் இந்த ரோலை விட இட்ஸ் அ பிக் ஹார்ட் ஆஃப் த 2D ப்ரொடக்ஷன் அண்ட் ராஜா. தே செட் இல்லை நீ 2D எல்லா படத்துலையும் இருக்கணும்னாங்க. அந்த அந்த அன்புக்காக வந்து வெரி ஸ்மால் ரோல், அன்ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட் தெரியல. ஜோக்கும் எனக்கும் சீனியர் இல்லை எனக்கு. அண்ட் இந்த படத்தை பற்றி பட் ஐ கேன் சே நடித்த அந்த 2 நாள் ஐ என்ஜாய்ட் ஸோ மச். ஐ திங்க் கல்யாணோட முந்தைய படம் புகலேவாலி பார்த்துருக்கேன். இட்ஸ் சச் அ என்ஜாயபிள் மூவி. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒன்று மட்டும் சொல்ல வரணும், ஜோ தே சே எவ்ரி உமன் ரியலி அட் ஹார்ட் இஸ் அ சைல்ட். ஜோ வந்து அந்த மாதிரி தான். இந்த படம் தான் அவங்களுக்கான சரியான படம். அவங்க ராட்சசின்னு அவங்க முந்தைய படம் டைட்டில் வந்துச்சு, அதுக்கெலாம் தகுதி இல்லாதவங்க. ஏன்னா நிஜத்தில் அவங்கள பார்த்தவங்க யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஷி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எப்படி சொல்கிறது ஹார்ட்ஃபுல் லேடி. இதை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஓகே, கடந்த 10 வருஷமாக ஐ திங்க் ஷி இஸ் ஒண்டர்ஃபுல். தாமரை எழுதிய வரிகள், ஓகே, ஒரு ஊரில் ஷி இஸ் அ ஃபேண்டதி. அந்த பாடல் வரிகள் ஒவ்வொரு வரிக்கும் அவங்க ரொம்ப பொருத்தமானவங்க. தேங்க்ஸ் ஜோ, தேங்க்யூ ஸோ மச். படத்தோட ப்ரொடியூசரு அது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சூர்யா. வாணாவா, சரியாப்பா, ஓகே, அவன் விட்டுறான்ட்டேன். சூர்யா செட் நோ ப்ராப்ளம். ஓகே, எனிவே நான் வந்து ஏதோ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் யாரோ ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க, சூர்யா உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு வழி சொல்லுங்கன்னு. நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், தவம் இருந்து பெற்றால் தான் வரமா, என் வாழ்க்கையில் தவமையெல்லாம் பெற்ற வரம் நீ அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வரத்துக்கு அருமையான நிறம் சேர்த்தவங்க ஜோ. ஜோ, தேங்க்யூ ஸோ மச். யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் கம் வந்திருக்காங்க, யாரும் இப்பயே சொல்லிட்டேன், சாரா, நாச்சி, எவ்ரி ஒன், எல்லோருமே கை தட்டணும். ஓகே, பிருந்தாக்கு பூர்ணிமாக்கு இங்கே கை தட்டல, ப்ளீஸ். ஓகே, லெட்ஸ் ஆல் ஃபார்ம் த கேங். ஓகே, அண்ட் லெட்ஸ் என்கரேஜ் ஜோ. ஓகே, அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, பழைய ஜோக்கு கிட்ட லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஜகன்.